ஸ்ரீ லோபமுத்ரா ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைபை அழுத்தவும், தொடர்ந்து பெல் பட்டனை அழுத்திவிட்டு ஆலை பிரஸ் செய்யவும். காங்கயம் பாளையம். இப்போது நாம் காங்கயம் பாளையம் என்ற ஊரில் உள்ள திருக்கோவிலனை பற்றி பார்க்கலாம். மூலவர் அருள்மிகு நட்டாற்றீஸ்வரர் என்கின்ற அகத்தீஸ்வரர், அம்மன் அருள்மிகு நல்ல நாயகி என்கின்ற அன்னபூரணி, தீர்த்தம் காவிரி நதி, தலவிருட்சம் ஆத்திமரம். ஆலய விபரம். காவிரி உற்பத்தியாகும் குடகு மலையிலிருந்து கடலில் கலக்கும் பூம்புகார் வரை காவிரியின் மொத்த நீளத்தில் சரியான நடுப்பகுதியிலும், இந்த இடத்தில் உள்ள காவிரி நதியின் இரண்டு கரைகளுக்குமான நடுப்பகுதியிலும் உள்ள ஒரு சிறிய குன்றின் மீது இக்கோவில் அமைந்துள்ளது. இதனாலேயே இத்தல மூலவர் நட்டாற்றீஸ்வரர் என்றும், அகத்தியரால் மணலால் உருவாக்கப்பட்ட லிங்கம் என்பதால் அகத்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் அகத்தியரின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான நிகழ்வு நடந்த திருத்தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது. அகத்தியர் தன்னுடைய கடைசி காலத்தில் இங்கு வந்து இங்குள்ள முருகப்பெருமானிடம் வேண்டி தன்னை மூன்றாக பிரித்து உயிரை இந்த இடத்திலும் உடலை இமயமலையிலும் தனது எண்ணம் செயல் கனவு நினைவு போன்ற அனைத்தையும் ஒரு பிரிவாக மாற்றி அதனை பொதிகை மலையிலும் நிறுத்தியதாக தலவரலாறு கூறுகிறது. காவிரி ஆற்றின் இரண்டு பக்கங்களில் இருந்தும் கோவிலுக்கு வர பரிசல் வசதிகள் உள்ளன. தண்ணீர் இல்லாத காலங்களில் கோவிலுக்கு ஆற்றில் இறங்கி நடந்து சென்று விடலாம். தற்போது காங்கயம் பாளையம் ஊரின் காவிரி கரையிலிருந்து கோவிலுக்கு செல்ல நல்ல பாலம் அமைத்திருக்கிறார்கள். பைக் கார் போன்ற வாகனங்களில் சென்றால் கோவில் வாசல் வரை சென்று விடலாம். ஆலயம் மிகவும் பழமையானது. முதலில் 33 படிகள் ஏறினால் பாறையில் தல விருட்சமான ஆத்திமரம் உள்ளது. இம்மரம் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இங்குள்ள பாறையின் மீது நன்கு செழித்து வளர்ந்திருப்பது ஆச்சரியமாகும். இந்த மரத்தின் கீழ் விநாயகர் மற்றும் நாகர் உள்ளனர். மீண்டும் 24 படிகள் ஏறினால் மேலே நட்டாற்றீஸ்வரர் என்னும் அகத்தீஸ்வரர் இருக்கிறார். பிரகாரத்தில் ஆத்திப்பெருமாள், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் காட்சி தருகிறார். அம்மன் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். மேலும் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகர், துர்கை, நவகிரகங்கள், பைரவர், சண்டிகேஸ்வரர் போன்ற தெய்வங்களும் இருக்கிறார்கள். மூலவருக்கு நேர் எதிரே நந்தி பகவானுக்கு பின்னால் அகத்தியர் வணங்கிய கோலத்தில் காட்சி தருகிறார். அகத்தியரை இஷ்ட தெய்வமாக வணங்கும் பக்தர்கள் ஒரு முறையேனும் இங்கு வந்து வழிபடலாம். வாதாபி வல்லவன் கதை. வாதாபி வல்லவன் என்ற இரண்டு அரக்க சகோதரர்கள் நர மாமிசத்தினை உண்ணும் பழக்கமுடையவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய உணவு தேவைக்காக ஒரு குறுக்கு வழியினை கையாண்டார்கள். வல்லவன் தனது தம்பி வாதாபியை ஏதேனும் ஒரு கனியாக மாற்றி அதை அந்த பகுதி வழியாக வரும் முனிவர்கள் மற்றும் மக்களை நைசாக பேசி உண்ணுமாறு செய்துவிட்டு உண்டபின் வல்லவன் தனது மந்திர சக்தியினால் வாதாபி வந்துவிடு என்று கூற அவனும் அவர்களின் வயிற்றினை கிழித்து கொண்டு வெளியில் வந்துவிடுவான். அதனால் அவர்கள் இறந்துவிட அதன் பின் இருவரும் அந்த நபரின் உடலை சாப்பிட்டு விடுவார்கள். ஒரு நாள் இந்த பகுதிக்கு அகத்தியர் வருகிறார். அவரை வல்லவன் தங்களுடைய குடிசைக்கு அழைத்து சென்று வாதாபியை மாங்கனியாக மாற்றி அகத்தியரை உண்ணச் சொல்கிறான். அவனின் தீய எண்ணத்தினை அகத்தியர் தனது ஞான சக்தியினால் உணர்ந்து கொள்கிறார். இதனால் மாங்கனியை உண்ட மறுகணமே வயிற்றினை தடவி வாதாபி ஜீரணாப்தி என்று கூறி வயிற்றிலேயே அவனை ஜீரணம் செய்துவிடுகிறார். பல முறை வல்லவன் வாதாபி வந்துவிடு என்று கூறியும் அவன் வரவில்லை. இதனால் கோபம் கொண்ட வல்லவன் தன் அரக்க ரூபத்தினை காட்டி அகத்தியரிடம் சண்டையிடுகிறான். அகத்தியர் அவனையும் சம்ஹாரம் செய்து விடுகிறார். இந்த கதை நடந்தது இங்குதான்.
இதனால் அகத்தியருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது. இந்த தோஷத்தினை நிவர்த்தி செய்து கொள்ள ஆற்றின் நடுவில் உள்ள இந்த குன்றின் மீது மணலினால் லிங்கம் அமைத்து முறைப்படி 12 நாட்கள் பூஜை செய்கிறார். 12 நாள் சித்திரை 1 தேதியில் பூஜையை முடித்து லிங்கத்தை கலைக்க முயற்சித்த போது சிவபெருமான் அசரீரியாக அங்கேயே நிலை பெற விரும்புவதனை கூறினார். இவரே இப்போது நாம் வணங்கும் அகத்தீஸ்வரர் ஆகும். இங்கு சித்திரை 1 நாள் சிறப்பாக வழிபாடு நடைபெறுகிறது. அன்று இறைவனுக்கு கம்மங்கூழ் வைத்து படையல் செய்து அதனை பக்தர்களுக்கு தருகிறார்கள். அன்று பக்தர்களின் கூட்டம் அதிகம் இருக்கும். சிவனுக்குரிய அனைத்து விழாக்களும் இத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஓம் ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவம். அதாவது இந்த கோயில் ஸ்தல வரலாறு என்னென்னா, சிவபார்வதி கல்யாணத்தப்ப எல்லா ஜீவராசியும் வடபாரதம் போனனால தென்பாரதம் உயர்ந்துருச்சு. அதை சரிப்படுத்துறதுக்காக அகஸ்தியரை கூப்பிட்டு சுவாமி 5 வேலை வைக்கிறார். முதல் வேலை என்னென்னா காவிரி உற்பத்தி பண்ணணும். 2 வேலை வாத்தாபி வில்வளவன் 2 அசுரர்கள் இங்கே இருக்காங்க, அந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்ணணும். 3 இடைச்சங்க தமிழுக்கு தலைமை தாங்கணும். 4 ராவணனுடைய கர்வத்தை அழிக்கணும். 5 வைத்தியசாஸ்திரத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தணும். இந்த 5 வேலையும் வைத்து சுவாமியானவர் அகஸ்தியரை தென்பாரதத்துக்கு அனுப்பி விடுறார். குடகுமலையில் உட்காந்து ஜெப்பம் பண்ணிட்டு இருக்கப்ப அவரோட கமண்டலத்தில் இருக்க காவேரியை வந்து காக்கை வடிவத்தில் விநாயகர் வந்து தட்டி விட்டுறார். காக்கை வடிவத்தில் விநாயகர் தட்டி விட்டோடனே அந்த காவேரி வர வழியிலேயே அகஸ்தியரும் வந்துட்டுருக்கார். இங்கே வரப்போ வாத்தாபி வில்வளவன் 2 அசுரர்கள் இருக்காங்க. அந்த வாத்தாபி வில்வளவால் என்ன பண்ணுறான்னா, இங்கே வர எல்லா மனுஷியாலையும் ஒரு சாப்பிட்ற பதார்த்தமாக ஒருத்தன் மாதிரி அவங்களோட வயிற்றுக்குள்ளே போய் இன்னொருத்தன் ஒரு மந்திர சக்தினால் அவனை வயிற்றை கிழித்து வெளில வர வச்சு அந்த இறந்த சரீரத்தை இப்படியே சாப்பிட்டு இங்கே வரவங்க எல்லாத்தையும் ஹிம்சை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை ஞான திருஷ்டியில் அகஸ்திய பெருமான் அறிஞ்சதுக்கப்புறம் அவர் வயிற்றுக்குள்ளே போன வாத்தாப்பியை வயிற்றுலேயே ஜீரணம் பண்ணிட்டார். வெளியில் இருந்தவனை பிரம்மாஸ்திரத்தால் அழிச்சிட்டார். இவங்க 2 பேர்த்தையும் சம்ஹாரம் பண்ண உடனே அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அதாவது பிரம்மஹத்தி வந்து அசுரர்களை கொண்ட உடனே ஏற்படக்கூடாது. சிவபூஜை பண்ணுறவங்கள இல்லை சிவபக்தாலேயோ பிராமணாலேயோ கொண்டா மட்டும்தான் வரக்கூடிய தோஷம் பிரம்மஹத்தி. அப்பேற்பட்ட பிரம்மஹத்தி இவருக்கு ஏன் பீடிக்குதுன்னு ஞான திருஷ்டியில் மறுபடியும் பார்க்குறப்ப, துர்வாச மகர்ஷிக்கும் அஜமுகிங்கிற ராட்சசிக்கும் பிறந்தவங்க தான் இந்த வாத்தாபி வில்வளவன். அதனால் அப்பா பிராமணர்கள்னால இவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அந்த பிரம்மஹத்தி நிவர்த்திக்காக இந்த குன்றில் வந்து ஆற்றுக்கு நடுவில் இருக்க இந்த குன்றில் வந்து அவருடைய கையாலேயே மணல் லிங்கம் பிடித்து 12 ஜெபம் பண்ணுறார். ஜெபம் கலையிற நாள் சித்திரம் 1. இந்த மணலில் பூஜை பண்ணால் உடனே அந்த லிங்கத்தை கலைச்சிடணும். பூஜை முடிஞ்சோடனே லிங்கத்தை கலைக்கணும், அது விதி. அந்த விதிப்படி அவர் கலைக்க வரப்போ சுவாமிக்கு அகஸ்தியர் சுவாமிக்கு அசரீதியாக வாக்கு சொல்கிறார். அகஸ்திய மகர்ஷி, உன்னுடைய பிரம்மஹத்திக்காக மட்டும் நான் இங்கே ஸ்தாபித்தமில்லை. இங்கே யார் யார் என்னை வந்து தரிசிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா வித வியாதியும் எல்லா மனக்கஷ்டத்தையும் நிவாரணம் பண்ணுறதுக்காக நான் இங்கே இருக்கேன். அதனால் என்னோடய இந்த லிங்கத்திருமேனியை கலைக்காமல் உனக்கு இன்னும் 3 வேலை பாக்கி இருக்குது, இன்னும் தெற்கே செல்லுன்னு இங்கிருந்து அகஸ்தியரை தெற்கு அனுப்புகிறார் சுவாமி. மதுரையில் இடைச்சங்க தமிழுக்கு தலைமை தாங்குகிறார். ராவணனுடைய கர்வத்தை இசைப்போர் வழியாகவும் சொற்போர் வழியாகவும் அளிக்கிறார். பொதிகை மலையிலேயே ஒரு வைத்தியசாலை உருவாக்கி தமிழ் சங்கமும் வைத்தியசாஸ்திரமும் தலைக்க ஒரு தொண்டு செய்கிறார். அது எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் கிரகண மாத்திர குளிகைன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார். அந்த கிரகண மாத்திர குளிகைக்கு என்ன பவர்னால், சாப்பிட்ட உடனே எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அடுத்த க்ஷணம் அங்கே போய் நிற்போம். அப்பேற்பட்ட அந்த குளிகைக்கு அந்த பவர் இருக்குது. அந்த குளிகையை ஒன்று சாப்பிட்டு இங்கே வரார். சோதிச்சு பார்க்குறதுக்காக இங்கே வரார். இங்கே வரப்போ முருகனே பிரத்யட்சமாக அவரை வரவேற்கிறார். அதனால் இங்கே முருகனை பார்த்தீங்கன்னா நடக்கிற பாவனையில் அகஸ்தியரை வரவேற்ற வண்ணமாக இருப்பார். அவர்கிட்டிருந்த மற்ற கிரகண மாத்திர குளிகையெல்லாம் தன்மையைப்படுத்திக்கிட்டு அகஸ்தியர்கிட்ட ஒன்று எடுத்து கொடுக்குறார். அகஸ்திய மகர்ஷி, இதை வச்சு சாயுஜ்யம் அடையுங்கோ அப்படிங்கிறார். நான் இந்த சரீரத்தை நான் 3 பிரித்து என்னோடய சாயுஜ்யத்தை அடையணும்னு அவர் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். உடல், உயிர், கனவு இந்த 3 தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிறார். உடலானது கைலாசத்திலையும் கனவானது சத்துரகிரியிலையும் உயிரானது இங்கே இருந்து உன்னோட அருளும் சுவாமியோட அருளும் யார் யார் கிடைக்குதோ என்னோடய ஆசீர்வாதமும் கிடைக்க என்னோடய உயிரானது இங்கே இருக்கணும்னு முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவரோட சரீரத்தை 3 பிரித்த இடமும் இந்த இடம்தான். இது ராமேஸ்வரத்துக்கும் முற்பட்ட கோயில். எப்படின்னா இங்கிருந்து போய் தான் ராவணனுடைய கர்வத்தை அழிக்கிறார். ராமேஸ்வரம் வந்து ராமபிரான் வந்து ராவணனை கொன்னதுக்கப்புறம் சீதா பிராட்டி பிரம்மத்தி நிவர்த்திக்காக சீதா பிராட்டி பிடித்தது தான் ராமேஸ்வரத்தில் இருக்க மணலிங்கம். இது இங்கே இருக்க ராவணன் இருக்கப்பே இங்கே சுவாமி ஸ்தாபித்தம். இது ராமேஸ்வரத்துக்கும் முற்பட்ட கோயில்.
அதனால் இங்கே யார் யார் தரிசிக்க வராங்களோ சுவாமி சொன்ன மாதிரி அவங்களோட மனக்கஷ்டமும் அவங்களோட சர்வவித வியாதியும் எல்லா வியாதி அதிகமாக வியாதிஸ்தர் தான் இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணுவார். அவங்களுடைய வியாதியெல்லாம் நிவாரணம் பண்ணிக்கணும். மனக்கஷ்டம் இருந்ததுன்னா சீக்கிரமாக குறை எல்லாமே நிவர்த்தி ஆகும். சுவாமியோட கிருப்பையினால எல்லாமே க்ஷேமமாக இருக்கும். சிவாலயம் வந்து இந்த ஊரை சுற்றி இருக்க 5 சிவாலயத்தில் இதுவும் ஒன்று. இது நடுவில் இருக்குது. இந்த சைடு கிழக்கு கரையில் பார்த்திங்கன்னா ஈசான பாகத்தில் பிரம்மலிங்கேஸ்வரரும் ஆக்னேய பாகத்தில் முளசை முக்கன்னீஸ்வரரும் இருக்காங்க இந்த சுவாமிக்கு. மேற்கு கரையில் பார்த்திங்கன்னா வாயு பாகத்தில் சாத்தம்பூர் வல்லாலீஸ்வரரும் நைருத்தி பாகத்தில் காலமங்கலம் மத்தியபுரீஸ்வரரும் சிவாலயம் கொண்டிருக்காங்க. இது இது மத்திய நடு இடத்துல இருக்குது. இது அது மட்டும் இல்லாமல் இங்கே அகஸ்தியருக்கு மார்கழி ஆயுதத்தப்ப சிறப்பான விசேஷ அபிஷேக ஆராதனைலாம் நடக்கும். அகஸ்தியர் உற்சவமாக இங்கே நடத்துகிறா. ஆடி 18 இங்கே வந்து அகஸ்தியருக்கு சிறப்பான அபிஷேகம் நடத்தி அவருக்கு அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். சித்திரை 1 அன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 100,000 பேருக்கு மேலே மக்கள்லாம் இங்கே வருவாள். ஏன்னா அன்றைக்கி தான் சித்திரை 1 அன்னைக்கு தான் அகஸ்தியருடைய ஜெபம் கலையுது. அகஸ்தியர் அன்னைக்கு தான் சுவாமியை விசர்ஜனம் பண்ணலான்னு நினைக்கிறப்ப சுவாமி அசரீதியாக அகஸ்தியருக்கு அன்னைக்கு தான் வாக்கு சொன்ன நாளுங்கிறனால இதை நம்ம யார்கிட்டயும் சொல்லினாலும் 100,000 பேருக்கு மேலே மக்கள் இங்கே வரவாக வந்துக்கிட்டே இருப்பாள். ஆரம்பிக்கிற குடகுமலையிலிருந்து கரையிற பூம்புகார் வரைக்கும் இதுதான் நடு மையமாக இந்த இடத்த அகஸ்தியர் பாடியிருக்கார். அதை இப்போ சர்ச் பண்ணியும் இதுதான் மத்தியம்னு கண்டுபிடிச்சிருக்கா. தினமும் காலை 6 முதல் மாலை 6 வரை கோயில் தொடர்ந்து திறந்திருக்கும். ஈரோட்டிலிருந்து கரூர் செல்லும் வழியில் சுமார் 12 தூரத்தில் உள்ள சாவடிப்பாளையம் புதூர் என்ற இடத்திலிருந்து உள்ளே 2 தூரத்தில் காங்கயம்பாளையம் உள்ளது. இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்.